அவங்க நினச்சாங்க இந்தியாவில் ஒரு ஓபிசி எமர்ஜ் ஆக முடியாதுன்னு நினச்சி பேசுனாங்க. ஜனதாரி இந்துன்னும் புனூல் அணிந்த இந்துன்னும் உயர்வான இந்துன்னும் தத்ரேத்தை கோத்திர கவல் பிராமணர்னும் ராகுல் காந்தி தன்னை முன்னிறுத்தின. பத்தில் என்ன நடந்துட்டு தமிழ்நாட்டில்? சாதாரண ஒரு கட்சி வந்து தவிர என்ன நடந்துட்டு? சரி ஓகே, பீகார் வேறு, அங்கே ரன்வீர் சார் ஆனாலும் சரி, நக்சலைட்டு இதுனாலும் சரி, இன்னைக்குள்ள ஜாதி வாரி இருந்தாலும் சரி, அது வேற. காங்கிரஸ் இந்திரா காந்தி குடும்பத்துக்கிட்ட இருந்து முரண்பட்ட தேவிலால்ல இருந்து சரண் சிங்ல இருந்து காமராஜ்ல இருந்து எல்லாருமே அவர் ரெகனைஸ் பண்ணி பேசக்கூடிய மோடி வந்து இந்த ரெண்டு வரையும் பேசாத காரணம் இந்துக்களை பிளவுபடுத்தினாங்கிறது தான். உங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எதிர்கொள்ள போறாங்க, அதில் அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி மெஜாரிட்டியில் மோடி ஜெயித்துட்டு இருக்கிறாரு. அதை உடைக்கணும்னா அப்பர் காஸ்ட்டை உடைக்க முடியாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கு வணக்கம். தங்களுடைய அரசியல் நிலை 1957-62 பெருந்தலைவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் என்று இருந்த பெரிய உயர் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் சார் சார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சி. சார், இப்போது இந்தியாவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், 2024 இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கருதப்படுற விஷயம்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதில் பீகாரில் நிதிஷ்குமார் அந்த கணக்கெடுப்பு வந்து அபகீரமாக வெளியிட்டார். இன்னும் 2-3 ஸ்டேட்ஸ் வந்து பைப்லைனில் இருக்குது. ராகுல் காந்தி வந்து இதை வந்து அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஓபிசிக்கு ரொம்ப இதை பேச பண்ணுறார். ஸோ இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க மிஸ்டர்? அப்பர் காஸ்டெல்லாம் பிஜேபிட்ட கன்சால்டேட் ஆகிட்டுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். செக்கில் எண்ணெய் ஆற்றி அக்ரகாரத்துக்கும் இந்து இதுபடி உள்ள மக்களுக்கும் விற்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீச் பொலிட்டிக்ஸ்னும் நீச் சமூகம்னுங்கிற புள்ளியில் மணிசங்கரையரும் பிரியங்கா காந்தியும் பேசினாங்க. அத்வானி வாஜ்பாய் இருக்கும்போது இந்த பேச்சுக்களை வரல. அவங்க நினச்சாங்க இந்தியாவில் ஒரு ஓபிசி எமர்ஜ் ஆக முடியாதுன்னு நினச்சி பேசுனாங்க. ஜனதாரி இந்துன்னும் புனூல் அணிந்த இந்துன்னும் உயர்வான இந்துன்னும் தத்ரேத்தை கோத்திர கவல் பிராமணர்னும் ராகுல் காந்தி தன்னை முன்னிறுத்தினார். எதுவுமே எடுபடலை. தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள மக்கள் வந்து மோடி முன்னாடியே சவர்ன் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க நின்றுட்டாங்க. அப்போ ஓபிசி அப்பர் காஸ்ட் யூனிட்டி மோடியை 2 தடவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒருக்கா வாஜ்பாய் அத்வானி காலத்தில் 22% வாக்கெடுத்த ஓபிசி ஓட்டு பாஜக வந்து இன்றைக்கி 44% ஓபிசி எடுக்கிறாருன்னா 100 சீட்டு 300 சீட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு அப்போ அப்பர் காஸ்ட்டையும் ஓபிசியும் பிரித்தாதான் முடியும்னு சுனில் கனகூலு போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ராகுல் காந்திகிட்ட கருத்து சொல்லி அதை ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டார். அப்போ சுனில் கனகூலோட கருத்து டெல்லி கர்நாடக முதலமைச்சரோட அட்வைசர் அவரோட கருத்து வந்து ராகுல் காந்திகிட்ட எடுபடுது. அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்பர் காஸ்ட் ஓட்டுகள்னு இந்த ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. இல்லை, இது பீகாரில் ஏன் ஃபஸ்ட்டு பீகார்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்த காஸ்ட் வைஸ் பண்ணுற எந்த பாலிடிக்ஸும் முதல்ல ஆரம்பிக்குது பீகாரில் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த சோஷியலிஸ்ட் மூமெண்ட்லாம் தொடங்கிய ஒரு இடமே அங்கே பீகார் தான் அப்படின்னு. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அது ஒரு தனி ட்ராக்கு. பட் இந்தியாவில் ஹிந்தி ஹார்ட்லேண்டில் சோஷியலிஸ்ட் மூமெண்ட் தொடங்கிய இடம் வந்து பீகார் தான். அங்கேருந்து இப்போ திராவிட இயக்கம் எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல் களத்துக்குள்ளே வந்து திராவிட இயக்கம் தேர்தலுக்குள்ள 1957 வந்து 1957 என்ன நடந்துட்டு தமிழ்நாட்டில்? சாதாரண ஒரு கட்சி வந்து தவிர என்ன நடந்துட்டு? சரி ஓகே, பீகார் வேறு, அங்கே ரன்வீர் சார் ஆனாலும் சரி, நக்சலைட்டு இதுனாலும் சரி, இன்னைக்குள்ள ஜாதி வாரி இதுனாலும் சரி, அது வேறு. இது நம்ம ஊருக்குள்ளே பேசிக்கலாமே தவிர பீகாரில் டோட்டல் ரெவல்யூஷன் ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்னதுனாலும் சரி, பீகாரோட தன்மை வேறு. நம்ம ஊரில் நம்ம பேசிக்கொடுங்கிற மாதிரி திராவிட இயக்கம்னு பேசிக்கலாம், அவ்வளோதான். சொல்லுங்கள். இல்லை, நான் தான் சொன்னேன் சோஷியலிஸ்ட் மூமெண்ட் இந்தியாவில் இந்த காஸ்ட்டை வச்சு பண்ணுற அந்த அரசியலை வந்து
ஆரம்பித்த முதல் இடம் பீகார். அப்புறம் யூபியில் இந்த ராமானவர் லோயா அவர் அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் சில செஞ்சுது. ஸோ அப்போ அந்த பீகார்லாம் இதுக்கான தொடக்க புள்ளியோட அந்த இங்கே இந்த காஸ்டு சென்சஸ் வந்திருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு இப்போ காங்கிரஸ் எடுக்கும்போது இந்த பீகாருக்கு வந்த உடனே மோடி வந்து இந்துக்களை பிரிக்கிற முயற்சி நடக்குதுன்னு அவர் உடனடியாக ஸ்டேட்மெண்ட் இப்போ எதுக்குமே பொறுமையாக ரியாக்ட் பண்ணுற மோடி வந்து இதுக்கு வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்கும் இதோட தாக்கம்? நான் ரெண்டு தலைவர்களை மோடி வந்து ஆன்டி காங்கிரஸ் பண்ணாலும் ரெகனைஸ் பண்ணாதவர்னு ரெண்டு பேரை சொல்லுவேன். நான் ஒன்று சொல்கிறேன் ஒன்று வந்து மண்டல் சாரி பிபி சிங் என்னென்ன பெரியார் இந்துக்களை பிளவுபடுத்தினாங்கிற அந்த இதுதான் மோடிக்கு அந்த வருத்தம் தான். பெரியாரையும் விபி சிங்கும் அவர் ரெகனைஸ் பண்ணி பேசலை. பட் ஆன்டி காங்கிரஸ் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களையும் ரெகனைஸ் பண்ணுவார். காங்கிரஸ் கிட்ட இந்திரா காந்தி குடும்பத்துக்கிட்ட இருந்து முரண்பட்ட தேவிலால்லேருந்து சரண் சிங்கிலேருந்து காமராஜிலேருந்து எல்லாருமே அவர் ரெகனைஸ் பண்ணி பேசக்கூடிய மோடி வந்து இந்த ரெண்டு வரையும் பேசாத காரணம் இந்துக்களை பிளவுபடுத்தினாங்கிறது தான் முக்கிய காரணம். இப்போவும் இந்த இது இந்துக்களை பிளவுபடுத்துங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை மோடி வச்சிருக்கிறாரு. இதோட தாக்கம் என்ன இருக்குங்கிறது இந்த குறிப்பாக இந்த மூன்று மாநில தேர்தலில் தெரியும். அல்ல மண்ணா இதில் பெருசாக வராது. என்ன தெலுங்கானாவில் அது பெரிய அளவில் வராது. அம்மா காங்கிரஸ் கூட தெலுங்கானாவில் எந்த அளவுக்கு வருங்கிறது கேள்விக்குரிய. இனிமேல் நாலு மாநில தேர்தலில் ஓபிசி ஓட்ஸ் எந்த திசையில் போயிருக்குங்கிற அந்த ரிப்போர்ட் வரும்போது தெரியும். ஏன்னா இப்போ வந்து ராஜஸ்தானில் கூட ஓபிசி இது ராகுல் காந்தி ஃபுல் கண்ட்ரோலில் ஒரு கட்சி இருக்குது. அவர் சொன்னதுமே எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா மாநிலங்களும் அதை அவர் ஒரு வார்த்தைக்கு ஃபாலோ பண்ணி போகிறாங்கன்னா அவர் ஃபுல் கண்ட்ரோலில் அவர் காங்கிரஸ் கட்சி இருக்குது. அவர் முடிவு தான் காங்கிரஸின் முடிவு. ராகுல் காந்தி அதில் பெரிய லெவலில் இருக்கிறாருங்கிறத மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அதோட விளைவுகள் என்னங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஏன்னா எனக்கு என்ன சந்தேகம், காங்கிரஸை பொறுத்த வரையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது பல மாநிலங்களில் வந்து சட்டமன்றம்னா அப்பர் காஸ்ட் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க. இமாச்சல் மத்திய பிரதேசில் அப்பர் காஸ்ட் காங்கிரஸுக்கு நிறைய வராங்க. ஆனால் பார்லிமெண்ட்டுன்ற மோடி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸு ஓட்டிங் பேட்டர்னே ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துமா? அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எதிர்கொள்ள போகிறாங்க. அதில் அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி மெஜாரிட்டியில் மோடி ஜெயித்துட்டு இருக்கிறாரு. அதை உடைக்கணும்னா அப்பர் காஸ்ட்டை உடைக்க முடியாது. மோடியை பற்றி நீச்சின்னு இழிவான தொழில் செய்யக்கூடியவனு ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடியவனெல்லாம் விமர்சனம் பண்ணி சுற்றுலையக்கூடியவரெல்லாம் விமர்சனம் பண்ணி அதில் எதுவுமே நடக்கலை. பூன நிலைந்த உயர்ந்த இந்து மோடி இழிவான இந்துன்னெல்லாம் தரக்குறைவாக பேசியும் எதுவுமே நடக்கலை. அப்போ இந்த செக்ஷனை உடச்சி எடுத்துட்டோம்னா அந்த காம்பினேஷன் உடஞ்சதுன்னா மோடியை தோக்கடிச்சிடலான்னு கணக்கு போடுறாங்க. ஓகே, இப்போ வந்து சுனில் கணக்கோட கணக்கு கணக்கோரோட கணக்கு தான். ஓகே, இப்போ வந்து இதோட இல்லை பட் அந்த பாயிண்ட்ல எனக்கு கொஸ்டின் இப்போ அப்படின்னா அப்போ அவங்களோட ஹிமாச்சலில் இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற போனால் அப்பர் காஸ்ட் பாப்புலேஷன் அதிகம் 50% மேலே இருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்களோட பேஸே எங்கே பாதிக்கப்படும்ல? இப்போ அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏன் பண்ணி போகிறாங்க, ராகுல் காந்தி அந்த இடத்துக்குள்ளே நிற்கிறாரு. தான் ரெண்டு தடவை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மோடிக்கிட்ட தோத்தாச்சு. மூணாவது தடவையும் தோப்போங்கிற சூழ்நிலையில் ஏதாவது பண்ணி அதை மாற்றிட முடியாதாங்கிறதுல அவங்க எடுத்திருக்கிறது தான் ரிஸ்க்கு. இது தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. காங்கிரஸ் நல்ல காலத்தில் அதெல்லாம் எடுப்பாங்களா? எடுத்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு நீச்சின்னு இவங்க சொன்னவங்களோட தேர்தல் வெற்றி. ஒரு நீச்சி இழிவான ஜாதி சேர்ந்தவன், அப்பா யார், அம்மா யார், முன்னோர்கள் யார், கங்கு தெளி கலார் தெளினெல்லாம் காளான் சாப்பிட்டு கலரானவனா விமர்சிக்கப்பட்டவனோட அரசியல் வெற்றியால் இன்றைக்கி ஓபிசிக்கு இந்த முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. மோடியின் அரசியல் வெற்றியால் ஓபிசிக்கு இந்த முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. அதுதான் உண்மை. மோடி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பீகாரில் இந்த காஸ்ட் சென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் எடுத்து நானும் அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அது காரணம் வந்து என்னென்னா லிங்காயத்தும் ஊக்காளி கவர் பாப்புலேஷன் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதை விட கம்மியான பாப்புலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறானு. இப்போ இந்த பீகாரில் இந்த வெளியிட்டதால் கண்டிப்பாக நவம்பருக்குள்ள பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் சேர்மன் வந்து அதை கவர்மெண்ட்டு சப்மிட் பண்ணி சித்தாராமையாக வெளியிட்டுருவார். அப்போ வெளியிட்டால் அவங்க வந்து அப்போ எனக்கு அதுதான் சார் புரியல. இப்போ நவம்பர்னா இப்போ 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வருது. அப்போனா அவங்க அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை கொஞ்சம் அவங்க மைண்டில் வச்சுக்க மாட்டாங்களா? ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ் அடி அப்பர் காஸ்ட் ஓபிசி காம்பினேஷன்ல மோடி ஜெயிக்கிறாரு. அப்பர் காஸ்ட்டை பிரிச்சு எடுக்க முடியாது மோடி கிட்ட. சார் இது எனக்கு உங்க பாயிண்ட் புரியுது. நான் வந்து இப்போ இந்தியா ஆட்லன்ல கர்நாடகாவில் கர்நாடகாவில் வந்து லிங்காயத்தையும் ஒக்கலிகாவும் கம்மியாக காட்டுற அது ராஜீவ்காந்தி ராகுல் காந்திக்கு கன்சர்ன். அதெல்லாம் ராகுல் காந்தி கன்சர்ன். அவரையும் அவரை சார்ந்தவர்ட்டையும் கேளுங்க. இப்போ நான் என் கருத்து அவங்க இந்த மேக்ரோ வியூவில் அவங்க செயல்படுறாங்க. சரி ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் தான் ரொம்ப நாளாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்து ஏறிங்க. கண்டிப்பாக ஜாதி வரி கணக்கு வேணும்னு சொல்கிறீங்க.
இப்போ மற்ற மாநிலங்களில் இது மாதிரி நடந்தால் அந்த கம்பல்ஷன் திமுக அரசு மீதோ இல்லை அதிமுகவோ ஜாதி வேணும்னு சொல்லி கேட்பாங்களா? நான் 2024 தேர்தல் முடிஞ்சு 26 அதை எடுத்து ஸ்டாலின் வெளியிடலைன்னா ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி உரிமையில் சமூக ரீதியான வாக்கில் பாதிப்பு இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். எடுக்கிறது ஸ்டாலினுக்கு நல்லதுங்கிற கருத்தை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு கூட நான் முதல்வருக்கு என் லெட்டர் பேட்டிலே அந்த கருத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்னோடய லெட்டர் பேட்டிலே அந்த என்னோட கருத்தை நான் வந்து அவருக்கு சிஎம்முக்கு நான் தெரிவிச்சிட்டேன். சிஎம் செக்ரட்டரிஸுக்கும் அதை நான் அனுப்பி வச்சுட்டேன். அந்த கருத்தை உங்களுக்கு இப்போ முன்வைக்கிறேன். படிச்சிடவா? தாராளமாக படிங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கு வணக்கம். தங்களுடைய அரசியல் நிலை 1957-62 பெருந்தலைவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் என்று இருந்த பெரிய உயரிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சி, உடையாத கூட்டணி கட்சியை ஒரு வெற்றி கூட்டணியுடன் அதை ஜோதி பாசு போல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். பஸ்ல ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். நாம் வந்து அரசியல் ரீதியாக நாளைக்கு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு 1-1 கொண்டு வந்து மு க ஸ்டாலினை அரசியல் களத்தில் வீழ்த்தணும். எடப்பாடிக்கு 15% எடுப்பார், அதுவும் தேவைங்கிறது தான் என்னோட கருத்து. பட் அரசியல் நாகரிகம் வாழ்த்துறது நம்ம வாழ்த்துக்கிட்டு என் கருத்து எதுவுமே அப்செக்ட் பண்ணல சார். என் கருத்துக்கு வரல பண்ணீங்க. 25% இடஒதுக்கீடு விதத்தில் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டுகிறோம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தால்தான் அனைத்து சமூக மக்களும் ஒரு நம்பகத்தன்மையோடு ஒரு திறந்த வெளிப்படையான ஒரு அரசியல் இருக்கிறது, யாருக்கும் மன வருத்தம் இல்லாத ஒரு நிலை இங்கு ஏற்படும். வன்னியர் சமூகத்தை பொறுத்தவரையில் ஜாதி வாரி கணக்கெடுப்பில் 1931 சென்சஸ் படி அவர்கள் 17% இருந்தால் அதற்கேற்ப அவங்களுக்கு கொடுப்பதிலும் யாருக்கும் எந்த மன வருத்தமோ மன கிளேசமோ இருக்க முடியாது. உண்மை நிலைமைக்கு தக்கன அது நடக்கும். ஆனால் இது பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கிறதுமே உங்கள் கருத்தில் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக அம்பாசங்கர் கமிஷனை அகமுடையார், நாடார், கொங்கு வேளாளர், பிரமலைக்கள்ளர், முத்தரையர், யாதவர் போன்ற சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், குலச்சில்லையா, இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன், ஜான் வின்சென்ட், குமரியானந்தன், ஆண்டித்தேவர், சௌந்தரா கைலாசம், இவங்க தான் அந்த பிரதிநிதிகள். இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பான்மை சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அம்பாசங்கர் கமிஷனை அடிப்படையாக வச்சு எந்த முடிவு எடுத்தாலும் அது பல சமூகங்களுக்கும் வருத்தமும் வேதனையும் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எனவே காலம் தாழ்த்தாமல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீட்டில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு அவருக்கு சொல்கிறேன். அவ இவருக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற சொல்லியிருக்கேன். அரசியல் ரீதியாகட்டும் சில கருத்துக்களை அதில் முன் வச்சுருக்கிறேன், அதுங்க தேவையில்லை. சமூக ரீதியாக என்னோடய கோரிக்கை ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை, அதுதான் ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதனால் என்ன வன்னியர் சமூகத்துக்கு எதிரின்னு யாரும் சொல்கிறது கூட தவறுங்கிறக்காக தான் 1931 சென்சஸ் படி 17% வன்னியர் இருந்தால் அதுக்கு தக்கன கூட அவங்களுக்கு கொடுக்கறதுல நியாயமாக இருக்கும். அம்பாசங்கர் கமிஷன் வந்து பலரால் விமர்சிக்கப்பட்டது. அம்பாசங்கர் வன்னியர், அதனால் வந்து கொங்கு வேளாளருக்க எண்ணிக்கையை குறைச்சி காட்டிக்கிட்டு நாடாருக்க எண்ணிக்கையை ஜாஸ்தி காட்டி நாடார் 2வது பெரும்பான்மை சாதின்னு அம்பாசங்கர் சொல்லியிருக்காருங்கிறது கோவை செழியனே அம்பாசங்கருக்கு எதிராக பாதிக்க விட்டுருந்தார். சௌந்தரா கைலாசன் உண்மையார் தான் அங்கே பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் சேர்மனாக மெம்பராக இருந்தாங்க, கன்னியாகுமரி கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து அம்பாசங்கரோட ரிப்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாப்புல, குமரியானந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாப்புல, நெடுமாறான ரிஜெக்ட் பண்ணிட்டாப்புல, ஒரு வேளாளர் பாண்டிய வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜான் வின்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஆண்டித்தேவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, குலச்செல்லையார் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண அந்த கமிஷனே வச்சு பண்ணும்போது இந்த ரிஜெக்ட் பண்ண உறுப்பினர்கள் சேர்ந்த சமூகங்களுக்கு மன வருத்தமும் வேதனையும் உருவாகும், அது தவறுங்கிற இதை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வன்னியருக்கு நீங்கள் 17% இருந்தால் அதுக்கு தக்கன கொடுங்க. ஆனால் அம்பாசங்கருங்கிற வன்னியரோட இதை வந்து எல்லா ஜாதியுமே வந்து டிஸ்பியூட் பண்ணிட்டாங்க. மீண்டும் எம்ஜிஆர் வந்து தூக்கி குப்புக்கூடையில் தூக்கி போட்டுட்டார் எம்ஜிஆர். கலைஞர் அதை தான் முன்வந்து செய்தார், வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் அபாலிஷ் பண்ணிட்டு கலைஞர் அதை செய்தார். தவறு, தவறான ஒரு அரசியல் பண்ணி டாக்டர் ஐயா ராமதாஸ் பொலிட்டிக்கல் ஃபோல்சாட்டம் ஆகிட்டாரு. அவர் வந்து கலைஞர் அதை ஏமாந்தான் நின்றார். நியாயமா நாணயமா வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை வந்து மூப்பனார் இதில் வந்து அலெக்சாண்டர் நியமித்தது, அதை செய்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நரசிம்மராவுக்கு டைமில் வன்னியருக்கு 15 கொடுக்கறது கூட 31 சென்சஸை வச்சு மூப்பனார் வந்து சில முயற்சிகளை பண்ணார். நரசிம்மராவ் மூப்பனார் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வரக்கூடாதுங்கிற உள்கட்சி அரசியலை அதை அடித்து தள்ளிட்டார். நான் மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், வெங்கடகிருஷ்ண கமிஷன் எண்ணிக்கை எடுத்திருந்தேன்னா 31 மாதிரி வன்னியருக்கு இருந்தால் கூடுதலே கிடச்சிட்டு போகும். மற்றவங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டு ஒரு நெறியாளர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன 17% கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டு 8.5 தானே இருக்குன்னு ஒன்று சொல்கிறார். எஸ் கலெக்டர் ரிப்போர்ட்ஸ்லேயும்
கலசம் புக்கில் அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ 8.5 17 எண்ணிட்டு தெரிஞ்சு போகுங்கிறது தான் உண்மையான இது. ஸோ நம்ம நேர்மையாக நாணயமாக தான் அதை சொல்கிறோம், நடுநிலையாக தான் சொல்கிறோம். முக ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யணும்னு நான் என்னோட கருத்து. நாம் தமிழர் சீமான் இதை எடுத்து போராடிட்டு இருக்கிறாரு, முதுகுளத்தூர்ல கூட்டம் நடத்துறாரு, மதுரையில கூட்டம் நடத்தினாரு, பல ஊர்களில் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வேற திசையில அவருக்கு கொள்கைப்படி அவர் போயிட்டு இருக்கிறாரு. பட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற பொதுவான கருத்துல நம்ம கருத்தும் அவருக்கு கருத்து உடன்பாடா இருந்தாலும் அதுல மொழிவாரி அது இதெல்லாம் அவரு அவருக்கு ஸ்டைலுக்கு தக்கன சொல்றாரு. நாம எது எப்படினாலும் என்னன்னா தெரிஞ்சுட்டு போகுங்கிறத நாமளும் முன்வைக்கிறோம். அதைத்தான் டாக்டர் ராமதாசும் அறிக்கை கொடுத்திருந்தாரு, திருமாவளவன் இப்போ அறிக்கை கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சியும் அறிக்கை கொடுக்குறாங்க, திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இதை கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது தமிழக முதல்வர் தேர்தல் காலம் இதை முடிஞ்சு 24 பிறகு 26 இதை செய்கிறது அரசியல் ரீதியாக அவருக்கு நியாயத்தை நிலைநாட்டினதும் கரெக்டாக இருக்கும், அரசியல் ரீதியாகட்டும் அவருக்கு அது நன்மை பயக்குங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இடையில இது எடப்பாடி பழனிசாமி வந்து குலசேகரன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த கமிட்டி அந்த அதுவும் இதை சொல்லியிருக்கேன். இதில் அந்த இதெல்லாம் எழுத படிக்காண்டான்னு நினச்சேன். குலசேகரன் கமிட்டின்னு வச்சு சசிகலா அம்மையார் சிறையை விட்டு வெளியானதும் எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் அவசரப்பட்டு செய்துட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றம் சாட்டியிருக்கிறேன். டிடிவி தினகரன் கொடுத்த குற்றச்சாட்டு தான், எடப்பாடி பழனி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக செய்துட்டான்னு குற்றம் சாட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வண்ணார் வலையர் நாபிதர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் உராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் அதில் வந்து நான் பேசும்போது இசைவேளாளர்கள் சொல்ல மாட்டேன். இப்போ இதில் இந்த டிராப்டில் இசைவேளாளர்கள் பேரையும் சேர்த்துருக்கேன், கோவை செட்டியார் அந்த இதையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து போராடிட மாட்டாங்க, அதனால இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்கிறத அதிமுக தரப்பில் சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன புரோக்கர்னு கூட சொன்னார். அது இந்த சமூகத்துக்கான போராடுறதுனால என்ன புரோக்கர்னு சொல்லிட்டாருன்னா அவரை திருப்பி பேசுறது எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இன்னைக்கு சூழ்நிலையில் அவரை நான் பேச விரும்பலை. எனிவே, இது நான் அந்த மக்களுக்காக நிற்கிறேங்கிறதும் அவங்களுக்கு எண்ணிக்கை என்ன, அவங்க எவ்வளோ எம்பிபிஎஸ் இடம் வந்திருக்காங்கன்னு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் பாருங்கிறதையும் தமிழக முதல்வருக்கு சொல்லியிருக்கிறேன். பட் அந்த கமிஷன் அறிக்கை படி பண்ணாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது தான் கரெக்ட்னு சொல்கிறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அம்பாசங்கர் கமிஷனை நம்பினார். அம்பாசங்கர் கமிஷன் நம்பினதும் பயந்து போய் ஒருத்தர்கிட்ட காலில் விழுந்தாங்க. அப்போ இவங்க நமக்கு கிடைச்சா போதுன்னு ஒருத்தர் போயிட்டாங்க, மற்ற சம்பவங்கள் எக்கேடு கெட்டா என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறோம். ஆர்டினரி பீப்புள் முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறது நம்ம வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வீட்டு கொண்டர் உராளி கொண்டர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் போன்ற நம் ஜாதி அல்லாத ஜாதிகளுக்கான நியாயத்துக்காக அநீதி பண்ணிட்டீங்களப்பா, அழிச்சாட்டியம் பண்ணிட்டீங்களப்பா, இது தப்புங்கிறத அடிச்சு சொல்றோம். இதுல திராவிட இயக்கம் பேசக்கூடிய கரு பழனியப்பன் பேச வரல, சுப வீரபாண்டியம் பேச வரல, அந்த பஞ்சாங்கம் அவர் யாரு இவர் ஒரு எம்எல்ஏ பல கருப்பையா பேச வரல, யாரும் பேச வரல. நம்ம இந்த சம்பவங்களுக்காக உண்மையான நேர்மையான ஒரு சமூக நீதிக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தான்னா பன்னீர் சமூகம் வந்து ஆதரவாக நிற்கு பலர், பட் சில பகுதி பெரும்பான்மை சமூகம் வந்து இதுக்கு இதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். இல்லை, அது உண்மையை வந்து தெரிஞ்சாதான் தெரியும், வந்து வந்தாதான் தெரியும் யாருக்கும் பாதிப்பு யாருக்கு இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். வன்னியருக்காக வந்து நாம ராமதாஸ் கூட சேர்ந்து அந்த ஃபைட்டை பண்ணனும். 98 கலைஞர் அழிக்கும் போது காப்பாத்தி விட்டோம், ராமதாஸ் கிட்ட போய் கேளுங்க, ரவீந்திரன் காப்பாத்தி விட்டாங்கிறத உண்மைங்கிறத வெளிப்படையா சொல்லணும்னாலும் ஒத்துக்குவாரு.